அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சுரபி சேனலில் ஏற்கனவே மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் ஒரு கணக்கு ஒன்று போட்டு காட்டியிருந்தோம்போ அதோடய தொடர்ச்சி இப்போ இன்றைக்கி ரெண்டாவது கணக்காக போட வரும்போ. ரெண்டாவது கணக்கில் பின்வரும் தகவல்களிலிருந்து லாப நட்டம் கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2018 ஜனவரி 1 அன்று முதல் 2,20,000, 2018 டிசம்பர் 31 அன்று முதல் 180,000, அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000, அவ்வாண்டில் எடுப்புகள் 50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது லாபமாக நட்டமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக லாப நட்ட அறிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேபிள் உனக்கு புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேபிள் இங்கே எழுதியிருக்க நோட்டில் அதை அப்படியே பாருங்கள். இந்த டேபிளை பார்க்குறீங்க, டேபிளில் லாப நட்ட அறிக்கை ஃபஸ்ட்டு இறுதி முதலில் எழுதிக்கணும், அதோட எடுப்பை கூட்டணும், மைனஸ் கூடுதல் முதல், அது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஒரு விடை கிடைக்கும். அதுக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல்னு பேர். மைனஸ் தொடக்க முதல், கடைசியாக கண்டுபிடிச்சிங்கன்னா லாபம் அல்லது நட்டம் கிடைக்கும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம்போ, அதில் இறுதி முதல் 180,000, இந்த 180,000 எழுதிக்கணும், அதோட எடுப்பு 50,000 கொடுத்துருக்காங்க. எடுப்பை கூட்டணும், எடுப்பை கூட்டினீங்கன்னா 230,000, 230,000 கிடைக்கும். அதோட கூடுதல் முதல், கூடுதல் முதலை கழிக்கணும், கூடுதல் முதல் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 40,000 இருக்குது. நீங்கள் புத்தகத்தில் கூட அந்த இதை எடுத்து வச்சு அந்த கணக்கை வரைச்சி நான் சொல்ல சொல்ல கூட பார்த்துக்கிட்டு வாங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். இதை ரெண்டையும் கழித்தோம்னா 190,000, அதுதான் என்ன அப்படின்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல், சரி கட்டப்பட்ட இறுதி முதல், அதோட தொடக்க முதலை கழிக்கணும். தொடக்க முதல் 220,000. புத்தகத்தில் நீங்கள் எடுத்து அந்த கணக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். இப்போ கழித்து பார்க்கணும், நேரடியாக கழிக்க முடியாது. இந்த மாதிரி நேரடியாக கழிக்க முடியலைன்னாலே உங்களுக்கு அது என்னென்னு நினச்சிக்கணும், நீங்கள் நட்டம்னு நினச்சிக்கணும். அதாவது சரி கட்டப்பட்ட இறுதி முதலை விட தொடக்க முதல் அதிகமாக இருந்தால் நட்டமாக தான் இருக்கும். இப்போ கழிச்சிங்கன்னா 30,000, இதை நீங்கள் தனியாக எடுத்து போட்டு மாற்றி கழிக்கணும் நட்டம். அதே இங்கே பெரிய எண்ணம், அதாவது சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெருசாகவும் தொடக்க முதல் குறைவாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இங்கே தொடக்க முதல் அதிகமாகவும் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் வந்து குறைவாகவும் இருக்குது, அதனால் நட்டம் 30,000. இப்போ இதுவே இன்னொரு டேபிளில் போடலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த டேபிளில் போட்டாலும் உங்களுக்கு ஈஸி தான், அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே தொடக்க முதல்னு எழுதிக்கோங்க, அது கீழால் கூடுதல் முதல், கீழே லாபம். அது மாதிரி இந்த பக்கத்தில் இறுதி முதல், அது மாதிரி எடுப்பு நட்டம். இதில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே போட்டுங்க. இறுதி முதல் எவ்வளவு போட்டிருக்கு? 180,000. எடுப்பு எவ்வளவு போட்டிருக்கு? 50,000 ரூபா. தொடக்க முதல் இருக்குது 220,000. கூடுதல் முதல் 40,000. இப்போ கணக்கு போடுற மாதிரி லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்கணும், எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த பக்கம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதாவது 260,000 வருது. இந்த அதிகமாக இருக்கிறத இங்கே எடுத்துகிட்டு போங்க, 260,000. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 180,000 50,000 கூட்டினீங்கன்னா 230,000 தான் கிடைக்கும். இப்போ 260,000 230,000 கழிச்சா 30,000, அப்போ நட்டம். இப்படியும் நீங்கள் போடலாம், எந்த முறையில் போட்டாலும் மதிப்பெண் உண்டு. இல்லை இந்த மெத்தடில் போட்டுக்கிட்டு ஏற்கனவே சொன்ன அந்த மெத்தடுக்கு நீங்கள் வரலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின்லேருந்து 31வது கணக்கு, அதாவது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க அந்த விடுபட்ட தகவலை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு இப்போ போடலாம். 2018 டிசம்பர் 31 அன்று முதல் 35,000 கொடுத்துருக்காங்க, 2018 ஜனவரி 1 அன்று முதல் 27,500. உரிமையாளர் தன் சொந்த பையனுக்கு சரக்கு எடுத்தது, அந்த சரக்கு எடுத்ததுன்னா எடுப்புன்னு அர்த்தம், அதை கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, அதாவது எடுப்பு கேட்டிருக்காங்க. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 2,500, அவ்வாண்டில் லாபம் 10,000. அதாவது இப்போ லாபமாக நட்டமானு கேட்கலை, லாபத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க 10,000. எடுப்பை
எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ 2018 டிசம்பர் 31 அப்படின்னா அது இறுதி முதல், ஜனவரி 1 அது தொடக்கம் முதல். இப்போ அதை எப்படி கணக்கு போடுறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டேபிளை அப்படியே எழுதிக்கலாம். தொடக்கம் முதல், கூடுதல் முதல், லாபம். அது மாதிரி இந்த பக்கத்தில் இறுதி முதல், எடுப்பு, நட்டம். இப்போ தொடக்கம் முதல் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னா 2018 ஜனவரி 1 அன்று முதல் 27,500 கொடுத்துருக்காங்க. தொடக்கம் முதல் எவ்வளவு கொடுத்துருக்கு? 27,500. அடுத்தது கூடுதல் முதல் எவ்வளவு கொடுத்துருக்குன்னா 2,500. லாபம் எவ்வளவு கொடுத்துருக்கு? 10,000. அடுத்தது இறுதி முதல், அதாவது டிசம்பர் 31 முதலுங்கிறது தான் இறுதி முதல், 35,000. இந்த எடுப்புங்கிறது நமக்கு தெரியலை, அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இங்கே நட்டம்தான் இல்லை, லாபம் கொடுத்ததுனால நட்டம் இருக்காது. இப்போ டோட்டல் போட்டு அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை அப்படியே அழகாக வந்துடும். இப்போ இதை அப்படியே கூட்டினீங்கன்னா 40,000 வருது. இந்த பக்கம் ஒரே ஒரு அமௌண்ட்டு தான் இருக்குது, 35,000. அப்போ அதிகமாக இருக்கிற பக்கத்தை எடுத்துகிட்டு போங்க. 40,000, 40,000 35,000 கழிச்சிங்கன்னா 5,000 கிடைக்கும். அந்த 5,000 தான் எடுப்பு. இப்போ இந்த மெத்தடில் போட்டாலே உங்களுக்கு மதிப்பெண் உண்டு தான். 3 மார்க் கொஸ்டினில் போன வருஷம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி லாப நட்டம்தான் விடுபட்டுருக்கணும்னு தேவையில்லை. எடுப்பு விடுபட்டிருக்கலாம், இறுதி முதல் விடுபட்டிருக்கலாம், தொடக்கம் முதல் விடுபட்டிருக்கலாம். எது விடுபட்டிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டேபிளில் போட்டு எளிமையாக மார்க் எடுக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஏற்கனவே லாப நட்ட அறிக்கையில் சின்ன கணக்கு 2 மார்க் கணக்கு பார்த்தோம்போ, இப்போ அதே லாப நட்ட அறிக்கையை நிலை அறிக்கை மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ உங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் 9வது கணக்கை பார்த்தீங்கன்னா இந்த 9வது கணக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவும் லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது தான், ஆனால் நேரடியாக போட முடியாமல் அதில் தொடக்கம் முதல் இறுதி முதல் கண்டுபிடிச்சி அப்புறம் லாப நட்ட அறிக்கையே போடணும். அதுக்கு வேண்டி தான் இந்த கணக்கு இப்போ எடுத்துருக்குறோம். இது 9வது கணக்கு. புக்கு எடுத்து பார்த்துக்குங்க, புக்கில் எடுத்து கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேற தெரியும். இப்போ அந்த கணக்கை பாருங்கள். ஆனந்த் தன் கணக்கு எடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை. இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கலைன்னா அப்புறம் அது என்ன முறைன்னா ஒற்றை பதிவு முறைன்னு அர்த்தம். இரட்டை பதிவு முறைன்னா ஒரு பத்துக்கும் நிகரான வரவு இருக்கும். அதாவது வரி விதிப்பு அதிகாரிகள்லாம் ஏற்றுக்குவாங்க, கவர்மெண்ட்லாம் அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. உலக நாடு முறை இரட்டைப்பதிவு முறையை தான் நம்ம கணக்கு முறையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இரட்டைப்பதிவு முறையில் பராமரிக்கலைன்னா அது என்ன கணக்குன்னா ஒற்றைப்பதிவு முறை, அதாவது முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஒற்றை பதிவு முறைன்னு சொல்கிறாங்க. அதில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்டம் கண்டறியும் அப்படின்னு சொல்லி ஒரு விவர காலம் கொடுத்துருக்காங்க. 31/3/2018 கொடுத்துருக்காங்க. 31/3/2019 அதாவது நிறுவன தொடக்கத்தில் உள்ளதையும் இறுதியில் உள்ளதையும் கொடுத்துருக்காங்க. 18 உள்ளதையும் கொடுத்துருக்காங்க, 19 உள்ளதையும் கொடுத்துருக்காங்க. அந்த விவரம் வந்து வங்கி ரொக்கம், கை ரொக்கம், சரக்கு இருப்பு, கடனாளி, பொறி இயந்திரம், நிலம், கட்டிடம், பற்பட கடனீந்தோர் அப்படின்னு சொல்லி அந்த தொகையெல்லாம் கொடுத்துட்டாங்க. கீழே ஒரு குறிப்பு மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனந்த் தனது சொந்த பையனுக்காக 60,000 எடுத்துக்கொண்டார், அதாவது எடுப்பு எடுத்துக்கொண்டார். அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கடனாளி மீது 5% ஒதுக்கு உருவாக்கவும், பொறி இயந்திரம் மீதும் 10% தேய்மானம் நீக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை மேலே கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாப நட்டம் கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த 2 மார்க்கு கணக்கில் எடுப்பு, கூடுதல் முதல், தொடக்கம் முதல், இறுதி முதல்லாம் இருக்கும். இதில் தொடக்கம் முதலும் இருக்காது, இறுதி முதலும் இருக்காது. ஆனால் சொந்த பையனுக்காக எடுத்த எடுப்பு இருக்குது, அதே மாதிரி கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்கார். இந்த ரெண்டும் இருக்குது, ஆனால் தொடக்கம் முதலும் இறுதி முதலும் இருக்காது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிலை அறிக்கைன்னு ஒரு படிவத்தை போட்டு தொடக்கம் முதலையும் இறுதி முதலையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம அந்த கணக்கு போகணும். இப்போ அந்த நிலை அறிக்கையோட படிவத்தை ஒன்று புத்தகத்தில் இருக்கும், அதை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிலை அறிக்கையோட படிவம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலை அறிக்கையோட படிவம் அப்படின்னா நிலை அறிக்கைன்னா என்ன அப்படின்னா அந்த நோட்டில் இங்கே உனக்கு நிலை அறிக்கையோட விளக்கத்தை எழுதியிருக்கேன், அதை அப்படியே பாருங்களேன். நிலை அறிக்கை அப்படிங்கிறது
தொடக்க முதலையும் இறுதி முதலையும் கண்டறியறதுக்காக வேண்டிய நிலை அறிக்கையை தயாரிக்கிறோம். அது வந்து எப்படி இருக்குன்னா, இருப்பு நிலையை குறிப்பு போல் தோற்றம் அளிக்கும். அதாவது நீ 11வதுல படிச்சிருப்பீங்க அந்த இறுதி கணக்குகளில் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கிறது. அதே மாதிரி ஒரு பக்கம் பொறுப்பு, இன்னொரு பக்கம் சொத்துன்னு சொல்லி அந்த இருப்பு நிலை குறிப்பு போல் அந்த நிலை அறிக்கை இருக்கும். அதாவது முதல் சீக்வல் டு சொத்து மைனஸ் பொறுப்புகள். சொத்துலேருந்து பொறுப்பு கழித்தா நம்மளுக்கு முதல் கிடைக்கும். இப்போ நிலை அறிக்கை அப்படிங்கிறது வந்து எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, முழுமை பெறாத கணக்கீடு, அதாவது ஒற்றை பதிவு முறையில் தான் நிலை அறிக்கை தயாரிக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தோட ஒரு குறிப்பிட்ட நாளில் சொத்து பொறுப்பு நிலையை எடுத்துரைக்கிறது தான் என்ன அப்படின்னா நிலை அறிக்கை. இது வந்து நம்ம அந்த கணக்கை போடணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு தொடக்க முதல் இருக்கணும், இறுதி முதல் இருக்கணும், லாப நட்ட அறிக்கை இருக்கணும். இப்போ அந்த கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாலே ஃபஸ்ட் எடுத்தோன்னா தொடக்க முதல் இருக்கான்னு பார்க்கணும், இறுதி முதல் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் கடைசியாக லாப நட்ட அறிக்கையை போடணும். நம்ம லாப நட்ட அறிக்கையில் இப்போ ஏற்கனவே நீங்கள் ரெண்டு மார்க் கணக்கில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னா இறுதி முதல் இருக்கும், அடுத்து எடுப்பு இருக்கும், கூடுதல் முதல் இருக்கும், சரி கட்டப்பட்ட இறுதி முதலை கண்டுபிடிப்பா, அடுத்து தொடக்க முதலை கழித்து லாப நட்டம் கண்டுபிடிப்பீங்க. இப்போ இங்கே கணக்கில் உனக்கு எப்படி இருக்குன்னா, எடுப்பு இருக்குது, கூடுதல் முதல் இருக்குது, ஆனால் இறுதி முதலும் தொடக்க முதலும் இல்லை, நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தொடக்க முதலையும் இறுதி முதலையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி தான் எதை தயாரிக்கிறோம்போ, நிலை அறிக்கைன்னு தயாரிக்கிறோம்போ. இந்த நிலை அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு தான் இந்த படிவம், மேலே இருக்கிற இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற படிவம். இப்போ அந்த படிவத்தை பார்க்குறீங்க, அந்த படிவத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஒரு பக்கம் பொறுப்பு பக்கம், அதாவது இடது கை பக்கத்தில் பொறுப்புகளும் அந்த பக்கத்தில் சொத்துக்களும், மேலே தலைப்பு எழுதிக்கணும். பொறுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பொறுப்புனா என்ன அப்படின்னா நிறுவனம் பிறருக்கு, பொறுப்புனா என்ன அப்படின்னா நிறுவனம் பிறருக்கு செலுத்த வேண்டிய அத்தனையும் பொறுப்பு தான். அந்த பொறுப்பு பக்கத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பற்பல கடனின் தோர் அப்படின்ருக்கு. நம்ம கடன் வாங்கினவங்களுக்குலாம் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும்ல, அதுதான் பற்பல கடனின் தோர். அது மாதிரி செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு, நம்ம பிறருக்கு கொடுக்க வேண்டிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய சிலப்போ வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும், கூலி கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய பொறுப்பு செலவுகள். வங்கி மேல்வரை பற்று, வங்கியில் அளவுக்கு அதிகமாக நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம கடன் வாங்கியிருந்தாலோ அதை திருப்பி செலுத்த வேண்டியது வங்கி மேல்வரை பற்று. நம்ம என்னென்ன எல்லாம் நிறுவனம் பிறருக்கு செலுத்த வேண்டியதெல்லாம் பொறுப்பு. அது மாதிரி சொத்து, கையில் வச்சுருக்க காசு, வங்கியில் வச்சுருக்க பணம், பற்பல கடனாளி, நம்ம எல்லாருக்கும் கடன் கொடுத்தோம்போ அவங்க திருப்பி நம்மளை கொடுப்பாங்க, அப்போ அது நம்மளோட சொத்தாக மாறும். இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, நம்மளுக்கு நிறைய வர வேண்டியிருக்கும், செக்கு அந்த மாதிரி, அதெல்லாம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. அடுத்து சரக்கு இருப்பு, குடோனில் நம்ம உற்பத்தி பண்ணி ஸ்டாக் வச்சுருப்போம்ல அந்த சரக்கு இருப்பு, அதுவும் சொத்து தான். முன்கூட்டி செலுத்திய செலவு, இப்போ இந்த மாதத்து உள்ள வாடகையை போன மாதமே செலுத்தி விடுறது, அதுவும் நம்மளோட சொத்து தான். அப்புறம் நிலச்சொத்து, நிலச்சொத்துனா உனக்கு எல்லாருக்குமே தெரியும், கட்டடம், அது மாதிரி கணினி, என்னென்ன இயந்திரம், அது மாதிரி என்னென்ன எல்லாம் நிலையாக இருக்கோ அதெல்லாம் நிலைச்சொத்து. இதெல்லாம் வந்து இதில் வரும். இந்த டேபிளை வச்சு தான் நம்ம அந்த நிலை அறிக்கையை கண்டுபிடிச்சி தொடக்க முதல் இறுதி முதலாக கண்டுபிடிக்கணும். தொடக்க முதலுக்கு ஒரு டேபிள் போட்டு தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இறுதி முதலுக்கு ஒரு டேபிளை போட்டு இறுதி முதல் கண்டுபிடிக்கணும், கடைசியாக மூணாவது கட்டமாக என்ன பண்ணணும்னா லாப நட்ட அறிக்கையை தயாரிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இதே மாதிரி ஒரு கணக்கை இப்போ நிறையா பயிற்சி கணக்கை போட்டு பார்க்கலாம். போன வருஷம் பப்ளிக் கொஸ்டினில் நம்மளை அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை இப்போ நம்ம நேரடியாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஆண்டு தேர்வில் வந்த கொஸ்டினை வச்சு இப்போ கணக்கு போட போகிறோம்போ, ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை, 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்டம் கண்டறியவும் கொடுத்துருக்காங்க. லாப நட்டம் கண்டறியணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு மார்க்கில் போட்ட மாதிரி இதை போட முடியாது, ஏன்னா இதில் தொடக்க முதலும் இருக்காது, இறுதி முதலும் இருக்காது. அப்போ தொடக்க முதலும் இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும்னா நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு படிவம் காட்டினோம்ல, அந்த படிவத்தை வச்சு இங்கே போடணும். இப்போ நிலை அறிக்கை வச்சு எப்படி இந்த கணக்கை போடுறதுன்னு பார்க்குறோம். இப்போ 31/3/2018 அப்படிங்கிறது தொடக்கம், அதாவது 1/4/2018, அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் 31/3/2019 முடியுது. இது வந்து இறுதி, இது தொடக்கம், இது இறுதி. தொடக்கத்துக்கு ஒரு முதல் போடணும், அது மாதிறி இறுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிலை அறிக்கை படிவம் போடணும். இப்போ எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதிக்கணும், தலைப்பு ஆனந்த், அந்த ஆள் பேர் ஆனந்த், அவர்களின் 2018 ஏப்ரல் 1 அன்று நிலை அறிக்கை
அப்படின்னு போட்டுங்க. போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் பொறுப்புகள், இன்னொரு பக்கம் சொத்துக்கள். ஒரு பக்கம் பொறுப்புகள், இன்னொரு பக்கம் சொத்துக்கள். இப்போ இதில் தொடக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்வையில் இருக்கணும், தொடக்கத்தை மட்டும்தான் பார்வையில் எடுத்துக்கணும். இந்த பக்கம் இறுதி முதல் போடுறப்ப தான் பார்க்கணும். இப்போ தொடக்கத்தை மட்டும் பார்க்குறோம். இப்போ வங்கி ரொக்கம் அப்படின்றது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, வங்கி ரொக்கம் அப்படின்னா வங்கி ரொக்கம் பான்னு போட்டிருக்கு. வங்கி ரொக்கம்னா நம்ம கையில் வச்சுருக்க காசு தானே வங்கி ரொக்கம், அது சொத்து பக்கத்தில் எழுதணும். வங்கி ரொக்கம், பேங்கில் வச்சுருக்க பணம், வங்கி ரொக்கம் எவ்வளவு 5000 ரூபா. அடுத்தது கை ரொக்கம் இருக்கு, கையில் வச்சுருக்க காசு, கை ரொக்கம் 3000 ரூபா. அடுத்தது சரக்கு இருப்பு, அதுவும் சொத்து தான். இதுக்கெல்லாம் நம்ம அந்த டேபிளை படிச்சுக்கணும், அப்போ தான் கரெக்டாக உனக்கு தெரியும். சரக்கு இருப்பு எவ்வளவு 35000. தொடக்கத்தில் உள்ளதை மட்டும்தான் எடுத்து எழுதிட்டு இருக்கிறேன். கடனாளிகள், அதுவும் சொத்து தான். பற்பல கடனாளிகள், கடனாளிகள்னா நம்ம பல பேருக்கு கடன் கொடுத்துருப்போம்போ அவங்க திருப்பி கொடுப்பாங்க, அது கடனாளிகள். 1 லட்சம் ரூபா. அடுத்தது பொறி இயந்திரம், உனக்கு தெரியும் மெஷின், பொறி இயந்திரம் 80000. அடுத்தது நிலம் கட்டிடம், அதுவும் சொத்து தானே தெரியும். நிலம் கட்டிடம் 1,40,000. அடுத்து கடைசியாக பற்பல கடனீந்தோர்னு இருக்குது. பற்பல கடனீந்தோர் அப்படின்னா அது பொறுப்பு. பற்பல கடனீந்தோர் அது பொறுப்பு. கடனாளிகள் சொத்து, கடனீந்தோருங்கிறது பொறுப்பு. இப்போ 1,70,000. இப்போ இதை எடுத்து எழுதுனதுலாம் எதில் உள்ளது, அந்த ஃபஸ்ட்டு டேட்டில் 31/3/2018 அப்படிங்கிற இந்த டேபிளில் உள்ளது தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இங்கே எடுத்து எழுதக்கூடாது, இது வந்து தொடக்கத்தை தான் கண்டுபிடிக்கிறோம்போ இது மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எழுதியாச்சு, வங்கி ரொக்கம், கை ரொக்கம், சரக்கு இருப்பு, கடனாளி, பொறி இயந்திரம், நிலம் கட்டிடம், பற்பல கடனாளி, ஒரே ஒரு பொறுப்பு, பாக்கி எல்லாம் என்னது சொத்து. எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதணுன்னா டோட்டல் போடணும், ஒரு 2 லைன் விட்டுக்கிட்டு கோடு போட்டுக்கிடுங்க. அதே சேம் லைனு இங்கேயும் கோடு போட்டுக்கிட்டு இதை அப்படியே டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணினீங்கன்னா 3,63,000 வரும். அதை கொண்டாந்து அதிகமாக இருக்கிற பக்கத்தை இங்கே கொண்டாந்து எழுதணும், 3,63,000. இப்போ இங்கே 3,63,000 இருக்குது, பொறுப்பு 1,70,000 தான் இருக்குது. இந்த இதுலேருந்து இதை கழிக்கணும், கழித்து வர்ற அமௌண்ட்டு 1,93,000. இதுதான் என்ன அப்படின்னா தொடக்க முதல், தொடக்க முதல். இப்போ நம்ம என்ன முதல் கண்டுபிடிச்சிருக்கோம்போ, தொடக்க முதல் கண்டுபிடிச்சிருக்கிறோம்போ, இது மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். இன்னும் ஒரு சின்ன தலைப்பு மாதிரி எழுதிக்கிடுங்க, இறுதி முதல் கணக்கிடுதல் எழுதிக்கிட்டு, அதே மாதிரி பொறுப்புகள், சொத்துக்கள், தலைப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். தலைப்பு அதே மாதிரி முழு பேர் கொடுத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கடைசி டேட்டை போட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன எழுதிக்கலாம், ஆனந்த் அவர்களின் 2019 மார்ச் 31 நாளைய நிலையறிக்கை. முதல்ல போட்டது தொடக்கத்துக்குள்ளே நிலையறிக்கை, இப்போ போடுறது இறுதிக்குள்ளே நிலையறிக்கை. அதே மாதிரி இப்போ கொஸ்டினை பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, இது முதல்ல போட்டாச்சு எதுக்கு, தொடக்கத்தில் உள்ளத்துக்கு. இப்போ இறுதிக்குள்ளதை போட போகிறோம்போ, முதல்ல இதை எடுக்கவே இதை மட்டும்தான் எடுத்தோம்போ, இப்போ இதை மட்டும்தான் எடுக்கணும், இந்த பக்கத்தை மட்டும், அதாவது இறுதிக்கு போட போகிறோம்போ. இப்போ வங்கி ரொக்கம் வான்னு கொடுத்துருக்குல்ல, இப்போ வான்னு கொடுத்துருந்தா நம்ம எந்த பக்கத்தில் எழுதணும் அப்படின்னா, வங்கி ரொக்கம் வானு கொடுத்துருந்தா பொறுப்பு பக்கத்தில் எழுதணும். வங்கி ரொக்கம் 60,000 ரூபா. அடுத்தது முதல்ல வங்கி ரொக்கம் தொடக்க முதல்ல பான்னு கொடுத்துருந்தது, அப்போ சொத்தில் எழுதணும்போ
இப்போ வான்னு கொடுத்துருக்கு, வரவுன்னு கொடுத்துருக்கு. அப்போ பொறுப்பு பக்கத்தில் எழுதணும், வங்கி ரொக்கம் 60,000. அடுத்தது வரிசை அது மாதிரி. அடுத்து கை ரொக்கம் எல்லாம் கடைசி டேட்டில் உள்ளதை பார்த்து எழுதணும், 4,500. சரக்கு இருப்பு 45,000. அடுத்தது பற்பல கடனாளிகள், பற்பல கடனாளிகள் எவ்வளவு? 90,000 கொடுத்துருக்கு. இந்த 90,000 உள்காலத்தில் எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு கொஸ்டினை பாருங்கள், கடனாளி மீது 5% ஒதுக்கு உருவாக்கம்னு கொடுத்துருக்கு. கடனாளி மீது 5% ஒதுக்கு உருவாக்கணும். இதை வந்து இறுதி முதல் கண்டுபிடிக்கிறப்ப கழித்து காட்டணும். நம்ம 90,000 நம்ம என்ன பண்ணணும்னா அடித்து காட்டணும். 90,000 × 5/100, 5% கட்டிருக்கு. இந்த 2 0 2 0 அடிச்சிங்கன்னா 9 5 45 2 0 4,500. இதை கழித்து வெளியில் எடுத்து எழுதணும். இது என்னென்னா ஒதுக்கு, கடனாளி ஒதுக்கு. இதை கழித்து வெளியில் எடுத்தோம்னா 85,500. அடுத்த பாயிண்ட்டு பொறி இயந்திரம் எவ்வளவு? 80,000. அதுலேயும் பிரச்சனை இருக்குது. கொஸ்டினை பாருங்கள், பொறி இயந்திரம் மீது 10% 10% தேய்மானம் நீக்கம்னு கொடுத்துருக்கு. இதுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேய்மானம் கண்டுபிடிக்கணும். 80,000 × 10% 10/100. அதே மாதிரி அடிங்க, இங்கே 1 0 அடிங்க, இங்கே 1 0 அடிங்க, இங்கே 1 0 அடிங்க, இங்கே 1 0 அடிங்க. பாக்கி எவ்வளோ இருக்குது? 8,000. 10% 1 0 குறைச்சிட்டு எழுதிக்கலாம். 8,000. இது என்னது? தேய்மானம்னா இயந்திரம் தேஞ்சு போகிறது. 10% ஒதுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு? 72,000. அடுத்தது நிலம் கட்டிடம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிலம் கட்டிடம் எவ்வளவு? 140,000. இப்போ எல்லாம் எழுதியாச்சான்னு கொஸ்டினில் பார்ப்போமா. கொஸ்டினை பாருங்கள், வங்கி ரொக்கம் எழுதியாச்சு, அதாவது வான்னு கொடுத்துருக்கு. வான்னு கொடுத்துருந்தா பொறுப்பு பக்கத்தில் எழுதணும். கை ரொக்கம் 4,500 எழுதியாச்சு. சரக்கு இருப்பு 40,000 எழுதியாச்சு. கடனாளிகள் 90,000 கொடுத்துருந்தது. அந்த 90,000 5% கண்டுபிடிச்சோம்போ, அது மாதிரி பொறி இயந்திரத்துக்கு 80,000 கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம 10% தேய்மானம் நீக்கணும்போ, நிலம் கட்டிடம் எழுதிட்டோம். முன்னே என்ன மட்டும் இருக்குது? பற்பல கடனீந்தோர். கடனீந்தோருங்கிறது என்னென்னு சொன்ன முன்னாடியே, பொறுப்பு. அப்போ பற்பல கடனீந்தோர் 170,000. இப்போ பற்பல கடனீந்தோர் மட்டும் எழுதாமல் இருக்கும். பற்பல கடனீந்தோர் 130,000 கொடுத்துருக்காங்க. அதையும் எழுதியாச்சு. பற்பல கடனீந்தோர் எழுதியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எழுதினத்து பிறகு எப்பயும் வழக்கம் போல் டோட்டல் போடணும். 2 லைன் விட்டுட்டு டோட்டல் போடணும். இதை அப்படியே கூட்டினீங்கன்னா 347,000 வருது. அதே லைனுக்கு வாங்க, அதே லைனுக்கு வந்தீங்கன்னா இங்கே எவ்வளவு வருது? அதே எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ இதே எழுதுங்க. 347,000. 347,000 இந்த பக்கத்தை கூட்டினீங்கன்னா 190,000 தான் வருது. இப்போ இது கம்மியாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது. இது 347,000 190,000 கழிச்சிங்கன்னா 157,000 வரும். இது என்ன அப்படின்னா இறுதி முதல். இப்போ ஒரு நிறுவனத்தில் நம்ம லாப நட்டம் கண்டுபிடிக்கணும்னா தொடக்க முதலும் வேணும், இறுதி முதலும் வேணும். தொடக்க முதலும் இறுதி முதலும் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுப்பை கூட்டி கூடுதல் முதல்ல கழித்து லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே போட்ட சின்ன கணக்குலாம் எல்லாமே இருக்கும், தொடக்க முதலும் இருக்கும் இறுதி முதலும் இருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலை அறிக்கையில் நம்ம தொடக்க முதலையும் கண்டுபிடிச்சி இறுதி முதல கண்டுபிடிச்சி மூணாவதாக என்ன பண்ணணும், லாப நட்டம் கண்டுபிடிக்கணும். இப்போ தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டோம்போ அது மாதிரி 193,000, இறுதி முதல் அது மாதிரி
157,000 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம லாப நட்டத்தை போட கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் லாப நட்ட அறிக்கைக்கு என்னென்ன செய்வோம் அப்படின்னு. லாப நட்ட அறிக்கை, லாப நட்ட அறிக்கையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம்பா, இறுதி முதல்ல எழுதுவோம். இறுதி முதல் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்போ, 157,000. அதோட எடுப்பு, எடுப்பு என்ன பண்ணணும், கூட்டணும். இங்கே கொஸ்டினில் பாருங்கள், தன் சொந்த பையனுக்காக 60,000 எடுத்துக்கொண்டார்னு இருக்கா, அதை எடுத்துக்கணும். எடுப்பு, அதான் எடுப்பு. 60,000 கூட்டணும், கூட்டினீங்கன்னா 217,000. அதோட என்ன பண்ணணும், கூடுதல் முதல்ல வந்து கழிக்கணும். கூடுதல் முதல் வந்து கழிக்கணும். கொஸ்டினை பாருங்கள், கூடுதல் முதல் எவ்வளவு இருக்குது, அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். அப்போ கூடுதல் முதல் இருக்குது 17,000. கழிச்சிங்கன்னா என்ன வருது, 2,00,000 வரும். 2,00,000 அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம், சரி கட்டப்பட்ட இறுதி முதல். சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 2,00,000. அதுலேருந்து எதை கழிக்கணும், தொடக்கம் முதல்ல கழிக்கணும். தொடக்கம் முதல்ல எவ்வளவு, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, 193,000. இப்போ இதை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கிது, 7,000 ரூபா. அந்த 7,000 ரூபா தான் என்ன அப்படின்னா லாபம். சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமாக இருந்து தொடக்கம் முதல் கம்மியாக இருக்கணும், அதாவது நேரடியாக கழிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தால் லாபம். இதுவே இங்கே பெரிய எண்ணாக இருந்து இது சின்ன எண்ணாக இருந்தால் நட்டம். இப்போ நம்மளுக்கு நேரடியாக கழிக்கிற மாதிரி தானே இருக்குது, சரி கட்டப்பட்ட இறுதி முதல் தான் அதிகமாக இருக்குது, தொடக்கம் முதல் கம்மியாக இருக்குது. இப்போ என்னது லாபம், நிலை அறிக்கையை தயாரிக்கணும்னா இறுதி முதல், நிலை அறிக்கையை தயாரித்து இறுதி முதல் கண்டுபிடிச்சோம்போ தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சோம்போ ரெண்டும் கண்டுபிடிச்சது பிற்பாடு தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, லாபம் நட்டம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் சின்ன கணக்காக இருந்தால் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இறுதி முதல் கொடுத்துருப்பாங்க, தொடக்கம் முதல் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரே தடவையாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் பெரிய கணக்கில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இறுதி முதல் கொடுத்துருக்க மாட்டாங்க, தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சி லாப நட்டத்தை செய்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சி கணக்காக நீங்கள் வீட்டில் புக்கு எடுத்து வச்சுட்டு போட்டு பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய கணக்கு தான் உங்களுக்கு போட்டு காட்டுருக்குறோம்போ, இது மாதிரி சில கணக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள தொடக்கம் முதல் அவனே கொடுத்துருப்பான், தொழில் இவ்வளவு தொடங்கினார், 100,000 தொழில் தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருப்பான். அந்த மாதிரி கணக்கில் தொடக்கம் முதல் கண்டுபிடிக்க தேவையில்லை. முதல்ல நீ கணக்கை போய் பார்க்கணுன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தொடக்கம் முதல் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்தது இறுதி முதல் இருக்கான்னு பார்க்கணும். எது இல்லையோ, பெரும்பாலும் என்ன முதல் இருக்காது, இறுதி முதல் இருக்காது, சிலதில் தொடக்கம் முதலும் இருக்காது, இறுதி முதலும் இருக்காது. இது மூணையும் தயாரித்தா தான் அந்த கணக்கு நிறைய போகிறோம். தொடக்கம் முதல், இறுதி முதல், கடைசியாக என்னது லாப நட்ட அறிக்கை. இப்போ இது மாதிரி பெரிய கணக்கில் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, எல்லாம் பயிற்சி கணக்கை போட்டு பார்த்து பயிற்சி பெறுங்க. வாழ்த்துக்கள்.